Good shot. அம்மா பண்ணலாம் ஒரு விலாக் பண்ணலாம் அந்த வண்டியில் ஓகே ஆன் ஆன் அடிக்கணும் വണ്ടി പൊളിയാണ് നോക്കാം എ സി ഒക്കെ ഉണ്ടോ ഫാനുണ്ട് എൻഫോർടൈൻമെന്റ് സിസ്റ്റം ഒക്കെ ഉണ്ടോ മ്യൂസിക് എല്ലാം ഉണ്ട് ഏത് എവിടെ ട്രിപ്പാണ് ബാംഗ്ലൂരോ സൂപ്പർ ഹാപ്പി ജേണി താങ്ക് യു ഹാപ്പി ജേണി இதுதாங்க அந்த ஷார்ட்ஸோட ஒரு பேக் ஸ்டோரி. வாங்க நம்ம இன்னைக்கான டீடைல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு மோட்டரைஸ் கண்ட்ரோலுக்காக எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மாடிஃபைட் லாரி போட்டு பயங்கரமான ஒரு வியூஸ் போயிருந்துச்சு, 1 மில்லியன் அந்த மாதிரியெல்லாம் கிட்டத்தட்ட வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதே பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு லாரிக்கு வந்திருக்கேன், பட் இந்த டைம் ரொம்ப வேறு மாதிரி. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த லோட் வெஹிக்கிள் கண்டென்ட்டை நம்ம சேனலில் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். மெயினான விஷயம் வந்து நம்ம மோட்டரைஸ்டாக 4-வீலர் அந்த மாதிரி கமர்ஷியல் போகாமல் நார்மலான பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸே பண்ணலாம் அப்படின்னு. பட் இப்போது நம்ம அந்த வண்டியோட ரீச்லேருந்து கண்டிப்பாக பஸ்ஸில் ஒரு காரில் வரலாம் அதிக பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்களாம் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு சொந்தம், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க கேரளா வண்டி. கேரளானாலே சொல்ல வேணாம், மாடிஃபிகேஷன்ஸுக்கு பயங்கர பேர் போன ஒரு ஊர். ஸோ அங்கே ஃபுல்லாக மாடிஃபை பண்ண ஒரு வண்டி இன்றைக்கி நமக்காக வந்திருக்கு. வாங்க, இந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் இருக்குங்க. பென் சிம்பிள் போட்டதுனால இந்த பாடி கிட்ஸ்லாம் வண்டி ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும், லாரி வந்து எடுத்தோடனே இப்படி வராது, ஃபுல்லாக வண்டியோட பாடியெல்லாம் நம்ம தான் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அப்படி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான் இது. இது மட்டும் இல்லை, இன்னொரு கலர்லையும் இதே சேம் பெயிண்டிங்கில் பிங்கில் வந்து மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. அந்த க்ரீன் கலர் லாரி, அதோட ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லாரியோட அதே ஓனரோட வண்டி தான் இந்த ரெண்டு வண்டி. ஏகப்பட்ட வண்டி அவங்க வச்சுருக்காங்க, பட் அவங்களுக்கே இன்றைக்கி ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நமக்கு இந்த வண்டி தந்ததுக்காக. வளர தேங்க்ஸ். ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக சஃபீட் செட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வண்டி ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ், இந்த ஃபுல் பெயிண்டிங், இந்த கிராஃபிக்கல் பெயிண்டிங் வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் எந்த வண்டிலையும் பார்க்க முடியாது. ஸோ இவங்க நிறையா வண்டிலே இந்த கிராஃபிக்கல் பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க, இந்த ஓரியன்ட் பெயிண்டிங்கு. முன்னாடி பாடி கிட் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பென்ஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும், பட் இது வந்து அசோக் லீலாண்ட் வண்டி. இதில் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வண்டியோட சைடு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் போய் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இந்த கோப்ரோட வியூவில் கொஞ்சம் இந்த வைட் ஆங்கிள் இருக்கனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் உங்களுக்கு தெரியும். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து கன்னியாது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக லோட் லாரி தான். இப்போ ஒரு ஒர்க்காக தான் நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிருக்கு, அப்படியே நம்ம வண்டியை பிடிச்சி வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். சைடில் இந்த பாடி கிட்லாம் வந்து பார்ப்பீங்க, இந்த வீல் கப்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்காங்க. வீல் கப்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன், இந்த வீல் கப்லாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த கொம்பு இதெல்லாமே மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக லாரி லவ்வர்ஸ், பஸ் லவ்வர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பீங்கன்னு அந்த ரீல்ஸ்லேருந்தே எனக்கு நல்லா வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது இப்போ புது வண்டிங்க, இது வந்து நியூவான ஒரு வெஹிக்கிள் தான். BS6ஓட வெஹிக்கிள், நியூவான ஒரு வெஹிக்கிள், இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடி சீக்கிரம் இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மாடிஃபை பண்ணி இது வந்து கண்டிப்பாக பேசஞ்சர் இருக்கு தான் ஓடிட்டுருக்கு. பஸ்ஸோட பின்னாடி இந்த லாரியோட பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பின்னாடி எந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம்.
பின்னாடி இருந்து பார்க்க உங்களுக்கு வந்து தெரியாது, நிறையா கேரளா வண்டி இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்டிங்கில் இப்போது ரீசெண்டாக இந்த அசோக் லீலாண்டில் பார்க்க முடியுது. ஃபுல் கிளாஸியான பிளாக்கில் சூப்பராக இருக்குது வண்டியை பார்க்கவே. அந்த வண்டி மாதிரி தான் உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்குறக்கு வந்து தெரியும். பின்னாடியுமே பார்த்திங்கன்னா இந்த ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் வண்டியிலே வந்து வந்துடுது. ஸோ என்ஏசிங்கிற கொச்சின் அதோட பேட்சிங்ஸ்லாம் வண்டியில் வந்துடுது. ஏஐபி ஆல் இந்தியா பர்மிட் இருக்க ஒரு வெஹிக்கிள் தாங்க இது வந்து. கண்டிப்பாக ஒரு வண்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டிரைவர் காக்பிட்டை கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். டிரைவர் காக்பிட்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறத அப்படியே பார்த்தலாம் வாங்க. ஸோ டிரைவர் காக்பிட் ஏறுறதே ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ டிரைவர் காக்பிட் ஏறுறதுக்கு மெயினான விஷயங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஷூவை தரமாக வச்சுக்கணும், அப்புறம் லாக்கு கீழே இழுத்துட்டு இல்லை தமிழ் லாக்கு, சீட் பெல்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சீட் பெல்ட் எல்லாமே கண்டிப்பாக டிரைவர் போட்டு தான் ஓட்டணும். ஸோ நான் காலை ஃபஸ்ட்டு இங்கே, அப்புறம் செகண்ட் லெக் இங்கே, கை இங்கே பிடிச்சிக்கணும். அப்படியே மேலே ஏறிட்டோம் அப்படின்னா எஸ் ஓ மை காட். ஸோ காக்பிட் வந்து வந்துடுச்சு. கண்டிப்பாக நம்ம வந்து ஓட்ட போகிறதில்ல, கண்டிப்பாக ஒரு பேட்ச் லைசன்ஸ் எனக்கு வாங்கணுங்கிற ஆசை வந்து வந்துடுச்சு இந்த வண்டியை பார்த்ததுலேருந்து. லாரி லைசன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். இப்போ வந்து லீகலி நம்ம வந்து வண்டியை எதுவும் டிரைவ் பண்ண போகிறதில்ல, சும்மா காக்பிட்டில் வந்து என்ஜாய் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ டிரைவர் அப்படியே டோரை முடிக்கிறேன். ஸோ வண்டியோட ஹார்ன் சிஸ்டம், ஹார்ன் வந்து லாரியில் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்காதுங்க, நிறைய லாரியில் வந்து இங்கே தான் இருக்கும் ஹார்னு. ஸோ இந்த சிங்கிள் ஹார்ன் தான் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ ஹசார்டை நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஹசார்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்பீடோமீட்டர் இங்கே பாருங்கள் 160 வரைக்கும் இருக்குது, பட் 80 வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, லாக் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூல் லைட்டாக எண்டிங்கில் தான் இருக்குது. ஆர்பிஎம்மோட மீட்டர்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி மட்டும் ஸ்டார்ட் செய்து நோக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணுறேன், நான் ஓட்ட வளால வண்டியை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரு, அப்புறம் கீ இருக்க இடம் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து இது பண்ணணும், கிளச்சிலையும் பிரேக்லையும் நம்ம காலை வச்சுக்கணும். பண்ணுறேன் அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோலோட எல்லா இதுவுமே ஆன் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஆன் பண்ணுறேன்னா எஸ் வண்டி வந்து ஆக்சுவலாக ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஏர் பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த வண்டி எல்லாமே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், டீசல் வண்டியோட அந்த நாய் சேடலின் ட்ரெஸ் வந்து நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ சேடலின் ட்ரெஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறத ட்ரீமை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். ஆன் பண்ணால் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்களுன்னு சொல்ல பெட்ரோல் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, சரத் அவர் தான் இந்த வண்டியோட பைலட் அப்படின்னு சொல்லலாம், அசோக் லீலாண்டோட வண்டி. ஸோ சேட்டா நீங்களோட பேரு? ஹாய். ஹாய் விவன். ஓகே சேட்டா, ஒரு ரைடு போவாள் பொலியாக்கா. ஓகே செட்டு. ஸோ அசோக் லீலாண்ட் அல்ல, நானும் நார்மல் கியர் இல்லை, நம்மளோட காரண்ட போல நார்மல் கியர், செவன் ஸ்பீட் கியர் பாக்ஸ். எங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு? 17 வருஷம். ஓ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள். ஓகே ஓகே சேட்டா போம். எனக்கு இதுதானே ஃபஸ்ட்டு டைமு வண்டியில் வந்து போனது, லாரியில் இதுதானே ஃபஸ்ட் டைமு. ஸோ அங்கே செட்டாக்கா. ஆ ஓகே, இப்படி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது 85 ஆர்பிஎம் லாக் ஆகும், 85 லாக்கு.
இதை வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அல்ல, கேரளா கவர்மெண்ட் ரூல்ஸ். இந்த மாடிஃபிகேஷன் பெயிண்டிங் அப்போ ஒன்றும் விஷயம் இல்லை. ஓகே, லாரின்னு பிரச்சனை இல்லையா? ஓகே, ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இன்னும் பிரச்சனைலாம் நல்லாயிருக்கும். ஸோ லாரியாச்சும் இந்த மாதிரி பார்க்கலாம். பேசஞ்சர் பஸ் இருக்கோ காணாம பட்டில, அது போல் உண்டு. ஸோ பேசஞ்சர் பஸ்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த லெவலில் வந்து இருக்குன்ட்டு. பட் இப்போது கரெக்டாக சன்செட் ஆகிற ஒரு நேரம், கண்டிப்பாக ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம வர்றதுக்கே இன்ஃபர்மேஷன் கிடச்சி, இவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஈவினிங்கான ப்ளசண்ட்டான ஒரு ரைடாக வந்து போயிட்டுருக்கோம் வண்டியில் வந்து. ஸோ இப்போ வந்து ஃபோர்த்து கீர் இல்லை, சிக்ஸ்த்து கீர். ஓ ஓகே, செவன் கியர். ஓகே ஓகே ஓகே. இது மியூசிக் சிஸ்டம் அக்கௌண்ட்டோ? மியூசிக் சிஸ்டம் அக்கௌண்ட். ஸ்பீக்கர் இருக்கா விட? ஓல்டு. ஓஹோஹோ, ஓகே, ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதுலேயும் மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் நினச்சேன், மியூசிக் சிஸ்டம் ஃபேன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படுக்கிறதுக்கான பெட்டு கேட்டா, கண்டிப்பாக ஒரு லாங் ரைட் போகணும். ஓகே, நம்ம வழியில் ஆ கொச்சியோ ஆ செட்டு போம். ஸோ எஸ் சேட்டா வந்து சொல்லியிருக்காரு, தப்பி சேட்டாவும் நம்மளை கூப்பிட்டு போவார் நம்புகிறேன். ஸோ பெங்களூர் அல்ல ஹைதராபாத் அல்ல கொச்சி ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் வந்து, இந்த லாரி சாரி பஸ்னே வருது, இந்த லாரியில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணுவோம். அப்படியே அவங்க கூட பேசிட்டு எனக்கு டைம் போனதே தெரிலங்க. ஈவினிங் சூப்பராக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணி நைட் ஆகிற வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த வண்டி கூடையே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமும் லாரி வீடியோஸ் நான் நிறையா கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ரீச் ஆகும் பட்சத்தில் நான் நிறையா லாரி மாடிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறையா வந்து எடுத்துகிட்டு வரேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு லாங் ரைட் இந்த லாரியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோ நான் அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you people in the next video and the bathroom program of UV with this modified lorry from Kerala. ஸோ சஃபீர் சேட்டா அவரோட லாரி தான் அதெல்லாம். அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.